Hi students, 7th standard computer application chapter 6 Tamil typing interface. Tamil language nam enna open office site la vandu tamil la type panikalam adhu kulla thodarum bodhu thaan pathi indha class la paakalam appa tamil typing interface tamil typing la eppadi type panna porom appa typing in tamil has different method using tamil font using tamil interface nam tamil font use panni type panikalam illa tamil interface use panni enna panikalam type panikalam In the first method, specific Tamil fonts are available which to be downloaded and installed should be included in the font folder of the control panel. First method is நம்ம தமிழ் ஃபாண்ட் என்னென்ன ஃபாண்ட் நமக்கு வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து என்னிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா ஃபாண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் கண்ட்ரோல் பேனலில் அங்கே வந்து என்ன ஆகும் அந்த இது வந்து இருக்கும் சரிங்களா இல்லை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் காப்பி பண்ணி அந்த கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு ஃபாண்டுங்கிற ஃபோல்டரில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாங்க பட் திஸ் மெத்தட்ஸ் சம் ட்ராபேக் இந்த மெத்தட்ஸில் வந்து என்னென்ன சம் ட்ராபேக் இருக்கு த யூசர் மஸ்ட் அவேர் த ஆஃப் தமிழ் டைப்பிங் யூசர் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த தமிழ் டைப்பிங் வந்து அதை டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப அவேராக இருக்கணும் த பர்டிகுலர் ஃபாண்ட் மஸ்ட் பி அவைலபிள் இன் த சிஸ்டம் இந்த பர்டிகுலர் ஃபாண்ட்ஸ் என்ன அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் த டஸ் நாட் சப்போர்ட் அதர் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ் நம்ம சப்போஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ் என்ன என்ன அது இதில் வந்து சப்போர்ட் பண்ண ஆகாது த கம்ப்யூட்டர் அக்செப்ட் த கேரக்டர்ஸ் அஸ் சிம்பிள்ஸ் நாட் எஸ் ஏ லாங்குவேஜ் இந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன ஆகுனா அக்செப்ட் பண்ணும் ஏதெல்லாம் கேரக்டர்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த லாங்குவேஜஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாது ஓகேங்களா இட் இஸ் நாட் போர்ட்டபிள் இதை வந்து நம்ம எடுத்து பார்க்க முடியாது இஃப் த டாக்குமெண்ட்ஸ் இஸ் சென்ட் டு த அனதர் கம்ப்யூட்டர் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அனதர் கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் அந்த பாண்ட் இருந்தால் தான் அந்த கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும் சப்போஸ் அந்த பாண்ட் இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு என்னென்ன முடியாது அதை எடுத்துகிட்டு போக முடியாது இஃப் த சேம் பாண்ட் இஸ் நாட் அவைலபிள் த ரெகக்னைஸ் சிம்பிள்ஸ் நாட் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் அதான் சொல்கிறாங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து செல்லில் மெசேஜ் வரும் தமிழ் பாண்ட் அது இல்லைன்னா வெறும் கட்டம் கட்டம் கட்டமாக இருக்கும் செங்கல் மட்டம் வரும் அந்த மாதிரி தான் சப்போஸ் வந்து அந்த சேம் பாயிண்ட் வந்து உங்கள்கிட்ட இல்லை அந்த கம்ப்யூட்டரில் இல்லை நீங்கள் அதை காப்பி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஒரிஜினல் கேரக்டர் வந்து அப்படியே இருக்காமல் சிம்பிள் மட்டும் மாறி மாறி இருக்கும் டு ஓவர் கம் த ட்ராபேக்ஸ் த ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் த இன்டர்பேஸ் மெத்தட் ப்ரொவைட் த ஃபாலோவிங் அட்வான்டேஜ் அதுக்கு தான் நான் போகிறோம் அந்த மெத்தட்ஸ் அந்த பாயிண்ட் இல்லாதனால இன்டர்பேஸ் மெத்தட்ஸ் நம்ம என்னென்ன போகிறோம் யூஸ் பண்ணி இந்த ஃபாலோவிங் அட்வான்டேஜஸை பார்க்க போகிறோம் இந்த ஃபாலோஸ் யூனிகோட் டெக்னிக் இதை நம்ம என்னென்ன பண்ணுவோம் யூனிகோட் டெக்னிக்ஸுங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஹென்ஸ் நாலேஜ் ஆஃப் தமிழ் டைப்பிங் இஸ் நாட் நெசசரி இதுக்கு வந்து நான் என்ன வேண்டிய இல்லை அப்படின்னா தமிழ் டைப்பிங்கோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இட் இஸ் ஈஸி டு டைப் த டாக்குமெண்ட் இன் தமிழ் இன் எனி வேர்ட் ப்ராசஸர் நம்ம என்ன நினைக்கலாம் இந்த யூஸ் பண்ணி எந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன நம்ம நினைக்கலாம் தமிழில் வேர்ட் ப்ராசஸில் எங்கே வேணாலும் நினைக்கலாம் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் சம் ஆஃப் த யூனிகோட் ஃபாண்ட்ஸ் லைக் ஏரியல் யூனிகோட் என்னென்னா ஏரியல் யூனிகோட்ஸ்னு ஒன்று இருக்குது சப்போர்ட் ஆல் இந்தியன் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ் அதாவது இந்த ஏரியல் யூனிகோடுங்கிறது வந்து என்ன சப்போர்ட் ஆல் இந்தியன் லாங்குவேஜில் எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுனா தமிழ்லையும் சப்போர்ட் பண்ணோம் இங்கிலீஷ்லையும் சப்போர்ட் பண்ணோம் ஓகேங்களா இதுதான் நம்ம என்னது இந்த இன்டர்ஃபேஸுங்கிறது தமிழ் பாண்டை வச்சு டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த தமிழ் பாண்டு வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற தமிழ் பாண்டு நம்ம இன்னொரு கம்ப்யூட்டர் கொண்டு போகும்போது அந்த பாண்டு இருந்தால் தான் ஓப்பன் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வேறு கேரக்டர் மட்டும் சிம்பிளாக காட்டும் ஓகேங்களா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் பாண்டு இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறத விட இந்த யூனிகோட் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணோம்னா நம்ம எங்கே இருந்தால் பண்ணிக்கலாம் அதான் தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லையும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப் பண்ணுறது அதுக்கு தமிழ் டைப்பிங்கிற இந்த நாலேஜும் வந்து நம்மளுக்கு என்ன வேண்டிய இல்லை ஓகேங்களா இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் அண்டு இன்ஸ்டால் த தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் மெனி தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் ஆர் அவைலபிள் இன் ஓப்பன் சோர்ஸ் ஸ்விட்சர்ஸ் நிறையா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஓப்பன் சோர்ஸ் அதாவது திறந்த வெளியில் எப்படி என்ன நம்ம என்ன டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பணம் கொடுத்தாலும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆஸ் முரஸ் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ் முரஸ்னு ஒன்று இருக்குது இந்த அது வந்து தமிழுக்கு உள்ளது என்ஹெச்எம் ரைட்டர்னு ஒன்று இருக்குது இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் என்ன இது வந்து சப்போர்ட் பண்ணும் முரஸுங்கிறது ஒன்றே ஒன்று தமிழ் மட்டும்தான் என்ஹெச்எம் அப்படிங்கிறது ரைட்டருங்கிறது எல்லா லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே என்னங்க சப்போர்ட் பண்ணும் டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் முரசு யூஸ் த லிங்க் HTTP அஞ்சல் டாட் நெட் அதில் போய் தான் என்ன பண்ணுறோம் டவுன்லோட் பண்ண போகிறோம் அதே மாதிரி என்ஹெச்எம் ரைட்டருங்கிறது யூஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் HTTP சாஃப்ட்வேர் டாட் என்ஹெச்எம் டாட் இன் அது மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம்னா அதை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆயிடும்
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எடிட்டிங் ஏ டாக்குமெண்ட், எடிட்டிங் டாக்குமெண்ட். அது என்ன சார் எடிட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னா, எடிட்டிங் கட் பண்ணுறது, அழிக்கிறது, மாற்றுறது, இந்த மாதிரி உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம், எடிட்டிங் ஆகணும். எடிட்டிங் ஏ டாக்குமெண்ட், ஒன்ஸ் ஏ டாக்குமெண்ட் இஸ் டைப், டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இட் கேன் பி எடிட்டட் இன் மெனி வேஸ். நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நிறைய மெத்தட்ஸில் வந்து நம்ம என்ன நினைக்கலாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் நினைக்கலாம் எடிட் பண்ண நம்மளால் முடியும். இஃப் தேர் இஸ் சம் இன்செப்ஷன் ஆர் டெலிஷன், சப்போஸ் நம்மளுக்கு தேவையானது மறுபடியும் இன்செர்ட் பண்ணிக்கலாம், சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா நீக்கலாம், டெலிஷன் பண்ணிக்கலாம். இட் கேன் பி டன் வைல் டைப்பிங் ஆர் ஆஃப்டர் டைப்பிங் ஆல்சோ. டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் வேணும் என்ன நினைக்கலாம், வேணும் வேண்டாம் டைப் பண்ணிட்டோம், அப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு சயின்ஸுன்னு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போல கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு டைப் பண்ணிட்டேன், அப்போ என்ன நினைக்கலாம் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்போ சயின்ஸ் அழிச்சுட்டு உடனே என்ன நினைக்கலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப் பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி தான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பண்ணுறது. இல்லை சார் நான் ஃபுல்லாக ஒருத்தர் கொடுக்குறேன், அதில் ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறையா இடத்துல டைப் பண்ணி வச்சுட்டாங்க, டைப் பண்ணி முடிச்சுட்டாங்க, நான் அதை நினைக்கலாம் மறுபடியும் போய் தான் நினைக்கலாம் அழிச்சிட்டு மாற்றலாம். இப்போ சயின்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிட்டோம், மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி அதை சயின்ஸ் எல்லாம் நினைக்கலாம் அழிச்சிட்டு அப்ளிகேஷன் கூட மாற்றலாம். இதுதான் என்னது, டைப் பண்ணும்போது மாற்றலாம் அல்லது டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் மாற்றலாம். அதே மாதிரி என்ன சார் அழிக்க தான் முடியுமா, சேர்க்க முடியாதா, சேர்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதை தான் நம்ம எடிட்டிங் பண்ணலாம். த கரெக்ஷன் கேன் பி மேட் இன் டூ டிஃப்ரெண்ட்ஸ் வே, கரெக்ஷன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா டூ டிஃப்ரெண்ட்ஸ் வே இருக்குது. அதுதான் ஒன், பேக் ஸ்பேஸ் கீ, நம்ம கீபோர்டில் இருக்கும் லேப்டாப் இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் நார்மலாக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்கணும், அது கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ்னு ஒரு லெஃப்ட் சைடு ஆரோ போயிருக்கும், அதான் பேக் ஸ்பேஸ் கீ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெலிட் கீ, இந்த டெலிட் கீ பேக் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணி சம் ஆஃப் த கேரக்டரையோ இல்லை டெக்ஸ்டையோ அழிச்சிட்டு மறுபடியும் நினைக்கலாம் ரீடைப் பண்ணிக்கலாம். அப்போ பேக் ஸ்பேஸ்க்கு டெலிட் ரெண்டுமே டெலிட் பண்ண தான், ஆனால் டிஃப்ரெண்ட் என்ன சார் அப்படின்னா, டெலி இந்த பேக் ஸ்பேஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் த கேரக்டர் டு தி லெஃப்ட் ஆஃப் தி இன்சர்ஷன் பாயிண்டர். இப்போ இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் வெர்டிகல் ஒரு கோடு மட்டும் ஒன்று நிற்கும் ஐபி மட்டும், இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த ஃபேக் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா எந்த எழுத்து சார் அழியும் அப்படின்னா, இந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு உள்ள எழுத்து அழியும், அப்போ டி அழியும். அதே இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு உள்ள ஓ அழியும். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட், ஆனால் இது ரெண்டுமே என்னென்னா அழிக்கிறதுக்கு, அதாவது டெலிட் பண்ண தான் யூஸ் ஆகும், பேக் ஸ்பேஸும் சரி டெலிட்டும் சரி. அப்போ பேக் ஸ்பேஸ்க்குங்கிறது லெஃப்ட் சைடு ஒன் கேரக்டர் டெலிட் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ், அதே மாதிரி டெலிட் கீனா டெலிட் த கேரக்டர் டு தி ரைட் ஆஃப் தி இன்செர்ஷன் பாயிண்டர், ரைட் சைடு இன்செர்ஷன் பாயிண்ட்க்கு ரைட் சைடில் உள்ள ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அது என்னது டெலிட் கீ. இதுதான் பேக் ஸ்பேஸுக்கும் டெலிட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்ஷன் அழிச்சிட்டு மறுபடியும் டைப் பண்ண தான், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும். டு இன்சர்ட் த டெக்ஸ்ட் இன் பிட்வீன் த சம்திங் டு லெஃப்ட் அவுட், த இன்சர்ஷன் கேன் பி மேட் பை டேக்கிங் த இன்சர்ஷன் பாயிண்ட் டு கரண்ட் லொக்கேஷன் அண்ட் ப்ரெஸ் த இன்சர்ட் கீ நியூலி டைப்ட இன்சர்ட். அதாவது என்ன அனுப்புகிறோம் அப்படின்னா, நியூ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படியாச்சும் தேவை அப்படின்னா அது என்ன அனுப்புகிறோம், அந்த இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷன் எந்த இடத்துல வேணுமோ அந்த லொக்கேஷனில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த இன்சர்ட் கீன்னு ஒன்று இருக்குங்க, கீபோர்டில் இன்சர்ட் கீன்னு இருக்குங்க, அதை நம்ம என்ன அனுப்புகிறோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சம் டெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். எப்படி சார் சேஞ்சஸ் ஆகும், ஸோ தட் த எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் மூவ் டு தி ரைட். அதாவது நியூவா ஒரு டெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது ஆல்ரெடி உள்ள டெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குங்க, எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் மூவ் டு தி ரைட். இப்போ நியூவாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பெட்வீன் அப்படிங்கிற இந்த இடத்துல வச்சு நியூவாக டெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இந்த பெட்வீனுங்கிற வார்த்தை என்ன ஆகுனா ரைட் சைடு நகர்ந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் அந்த இடத்துல எஸ்ன்னு தட்டினேன்னா இந்த பி இருக்கும், ஆனால் இந்த பிங்கிற இருக்க இடத்துல வந்து என்னாகும் எஸ் வரும், இந்த பி வந்து என்னாகும் கொஞ்சம் நவரும். அதாவது உங்களை உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நவந்துக்க சொல்லிட்டு பக்கத்தில் உட்காரது, ரைட் சைடு நவந்த சொல்லிட்டு உட்காரம் பார்த்தீங்களா, அது இன்செர்ட் மோட். அதே இந்த ப்ரெஸ் இன்செர்ட் கீ அகெயின், அதே இன்செர்ட் கீயை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது எந்த மோடுக்கு மாறும் அப்படின்னா டைப் ஓவர் மோடுக்கு மாறும். இன்செர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணால் இன்செர்ட் மோடுக்கு மாறும், அதே மாதிரி இன்செர்ட் மோடில் இருக்கும்போது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டைப் ஓவர் மோடு மாறும். அப்போ என்ன சார் டைப் ஓவர் மோட்னா, த டெக்ஸ்ட் இஸ் ஓவர் ரைட்டன் இன் த எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட். அப்போ எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட்டில் வந்து என்னாகும் ஓவர் ரைட் பண்ணும், அதாவது ஒரு எழுத்து இப்போ நம்ம ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா அதை முன்னாடி வந்து ஒன் போட்டோம்னா என்னது அது
இன்செட் மோட். அந்த ஃபோருக்கு மேலேயே அழிச்சிட்டு ஒன்றுன்னு போட்டோம்னா அது என்ன டைப் ஓவர் மோட். அப்போ என்ன சார் அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய இந்த இடத்துல சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீவா டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது பி இந்த சைட் நகரும்னு, ஆனால் இங்கே டைப் பண்ணும்போது இங்கே வந்து எஸ் அப்படின்னு டைப் பண்ணால் இந்த பிங்கிற எழுத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல என்ன எஸ்னு வரும், அதான் ஓவர் ரைட், அது மேலே எழுதுறது. அப்போ அந்த மாதிரி மோடுக்கு பேர் தான் என்னென்னா இது டைப் ஓவர் மோட். ஓகேங்களா, யூ கேன் டாக்கில் பெட்வீன் த இன்செர்ட் மோட் அண்ட் டைப் ஓவர் மோட் பை ப்ரெஸிங் இன்செர்ட் கீ. நீங்கள் இன்செர்ட் மோட்லேருந்து டைப் ஓவர் மோடுக்கு போனாலும் சரி, டைப் ஓவர் மோட்லேருந்து இன்செர்ட் மோடுக்கு வரனாலும் சரி, எந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இன்செர்ட் கீ. ஓகேங்களா, இதில் மூணு இது இருக்குங்க, பேக் ஸ்பேஸ், டெலிட், இன்செர்ட் கீ. இது மூணையும் பார்த்துக்கணும். பேக் ஸ்பேஸ்னால் லெஃப்ட் சைடு ஒன் கேரக்டரை டெலிட் பண்ணும், டெலிட்னா ரைட் சைடு ஒன் கேரக்டரை டெலிட் பண்ணும். எதுக்கு நோக்கணும், ஃப்ரம் இன்செர்ஷன் பாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் டெலிட் பண்ணும், வேறு இடத்துல டெலிட் பண்ணாது. இன்செர்ட் மூவ்னா நியூவா டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது ஆல்ரெடி உள்ள டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். அதே மாதிரி டைப் ஓவர் மோட்னா நியூவா டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது ஆல்ரெடி உள்ள டெக்ஸ்ட் என்ன டிஸ்டேபியர் ஆகும், அது மறைங்க, அதான் ஓவர் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இதை ஒரு மோட்லேருந்து ஒரு மோடுக்கு மாறத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்செர்ட்ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த டாபிக்ஸ் இதோட முடிஞ்சிச்சு. சப்போஸ் இதில் எதாவது இருந்தால் கால் பண்ணி கேட்டுங்க. தேங்க்யூ.